Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா எல்லாத்துக்கும் வந்து ஒரு திருத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். அதில் கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கல்யாணம் ஆகி போய் என்ன வேணாலும் பண்ணிக்க புரிஷன் வீட்டில் போய், ஆனால் இங்கே இருக்கிற நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி உங்கள் அம்மா உங்களை சொன்ன கண்டித்த விஷயம் எது? இன்னைக்கு நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி, மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் போட முடியாது. இப்போ வித் மை ஹஸ்பண்ட்ஸ் பெர்மிஷனோட நான் இதை போட்டுட்டு இருக்கேன். அண்ட் மாடர்ன் ட்ரெஸ், எல்லா ட்ரெஸ்ஸும் அம்மா அனுமதிச்சே இல்லை. நான் ஹஸ்பண்ட்டு சொல்லி தான் நீ அதெல்லாம் செய்யணும்னு ஏன் சொல்கிறேன்னா, எங் நான் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் ஹஸ்பண்டு தந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கிறேன். சில சின்ன நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் இதை நான் சொன்னேன். நைட்டு நிற்கும் நான் பாவாடை தானியில் இந்த மாதிரி தான் வளர்ந்தேன். சுடிதார் கூட போட்டதில்லை, நைட்டு கூட போட்டதில்லை திருமணத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்படிலாம் ஒழுக்கமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை பிடிக்காது போகுது ஹஸ்பண்ட்டுக்கு. அந்த மாதிரி அவளுக்கு அவள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டத்தினால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். வெளியே எங்கேயுமே விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இங்கே வேணால் போ, உங்கள் ஹஸ்பண்ட் கூட இங்கே வேணால் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே தான் மெயின் விட மாட்டாங்க. எத்தனை மணி வரைக்கும் விடுவாங்க வெளியே? வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. என்ன, காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும்? இல்லை, காலேஜ் இல்லை, ஸ்கூல் தான் படிச்சு. காலேஜுக்கே அனுப்பலை உங்களை? காலேஜ் போகல, அதுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் சார், வெளியே விட மாட்டேன்தான். ஆமாம், வெளியே எங்கேயும் விட மாட்டேன். நான் படிக்கலை, அதனால வந்து பிள்ளைய எங்கே விடுறதுன்ட்டு எங்கேயுமே விட மாட்டேன். கல்யாணம் ஆகி நீ எங்கன்னா போ, உன் புருஷன் கூட போ, எப்படின்னா போ. நான் படிச்சிருந்தா பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் சரி கிடையாது. நம்ம பிள்ளைய பார்த்து பார்த்து வச்சுருக்கணும்ல. 12வது வரைக்கும் படிக்க வச்சேன், உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். காலேஜெல்லாம் அனுப்பலை, வசதி கிடையாது. வசதி கிட்ட நான் தான் வேலை செய்கிறேன். இல்லைம்மா, படிக்க வைக்கிற வசதி இல்லைங்கிறக்காக அனுப்பலையா? இல்லை பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப வேண்டாம்? இல்லைப்பா, அவ வந்து கவுடு சூதலாதவோ வெளியே எங்கேயும் நம்ம விட்டா எனக்கு பயம், வெளியே எங்கேயும் விட மாட்டேன். நான் வந்து வீட்டு வேலை தான் செஞ்சேன், நாலஞ்சு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சேன். பிள்ளைய பார்த்துக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறா. யார் நைட்டுன்னு போயிட்டாங்கன்னா, அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 12வது படித்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வெளியே போகிறீங்களா? இப்போ நல்லா வெளியே போகிறேன், ஹஸ்பண்ட் கூட நல்லாவே. அது ஒன்றும் அம்மாக்கு அது ஒன்றும் இல்லை, அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. ஓ, முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இது வந்து அம்மா கல்யாணம் அனுமதிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வேலை, அதை செஞ்சால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சால் போகிற வீட்டில் என்னை தான் திட்டுவாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க மேலே கொடுக்க? சார், சாப்பிட்ட தட்டு கூட எடுக்க மாட்டேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அம்மா வீட்டில் இருக்கும் போது அதை சொல்லுவாங்க, இப்படி இருந்தால் இப்படி போகிற இடத்துல என்ன திட்டுவாங்க, என்ன வளர்த்துருக்க போனா அப்படின்னு கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெகுலராக எல்லாரும் வீட்லேயும் சொல்கிற சாப்பிட்ட தட்டு இருக்குது. பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க? ஐப்ரோலாம் த்ரெட்டன் பண்ணக்கூடாது, ஐப்ரோ த்ரெட்டன் பண்ணக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடக்கூடாது, நார்மல் சுடிதார் லெக்கின் அதெல்லாம் சுத்தமாக போடவே கூடாது, பூவெல்லாம் நீட்டமாக தொங்க விடவே கூடாது. இன்னைக்கு காலையிலுமே லைட்டாக நான் ஐலைனர் போட்டதுக்கு ஏன் இதெல்லாம் போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் இருந்த இடம் அப்படி, அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது சொல்லக்குள்ள. அதனால் அது வேண்டான்னு தான் சொல்கிறேன். அது இப்போ சென்னையில் வந்துட்டா, சென்னையில் வாழறா, அது போட்டு தான் ஆகணுன்ற சூழ்நிலை. அப்புறம் நான் அதுக்கோசம் ஒன்றும் நான் சொல்லலை, ஏன்னா வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரு. காலேஜ் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு லீவ் நேரில் வந்து லேட்டாக எழுந்திருப்பேன் சார். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போகிற வீட்டில் இப்படி எழுந்திரிச்சுனா எப்போ வாசல் வச்சு குழம்புறது என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க சார். நான் சொல்லப்ப சொல்லுவேன், நான் போகிற வீட்டில் பார்த்துக்கிறமா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நான் சுதந்திரமாக இருந்துக்கிறமா, இப்போ தானே லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கலாம், அங்கே போனால் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமான்னு சொல்லுவேன் சார். எங்கள் அம்மா உடனே, அதெல்லாம் இல்லை, பொம்பளை பிள்ளை இத்தனை மணி வரையுமா தூங்குறது அப்படின்னு எங்கள் அண்ணன் தூங்குவான் சார். ஆனால் எங்கள் அண்ணன் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சார், தூங்கட்டும். திருமணத்திற்கு முன்னாடி அம்மா சொல்லி கேட்காமல் விட்டது இப்போ புரியுது எனக்கு. நான் இப்போ அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சிக்கனமாக இருக்கிறது, எந்த பொருளாக இருந்தாலும் அதை கொஞ்சமாக பயன்படுத்தணும், தேவைக்கு எது செய்யணுமோ அதை தான் செய்யணும், அதிகமாக செஞ்சு அதை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்தந்த பொருளோட விலையை பார்க்கும்போது அதை நான் பார்த்து செலவு பண்ணுறேன். பட் அம்மா வீட்டில் இருக்கும்போது எதுவுமே எனக்கு தெரியாது, அது கேட்டதே இல்லை. ஆமாம், நிறைய சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் பாட்டெல்லாம் நிறைய டைம் உடச்சிருக்கேன், அஞ்சலை பொட்டியில் இருக்க பொருளெல்லாம் அப்படியே தலைக்கீழே கொட்டி கவுத்துருக்கேன், அதெல்லாம் என் அப்பா செய்தது. பட் என் வீடு இப்போ நான் தனியாக இருந்து அதை பிளான் பண்ணும்போது, ஒரு மல்லிகை சம மாதம் மாதம் வாங்கும்போது அந்த அதோடய விலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்து பார்த்து செலவு பண்ணுறேன். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அந்த சட்னியெல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்றேன். பட் அம்மா வீட்டில் மொதல் நாள் செஞ்ச ரசத்தை மறுநாள் தூக்கி கீழே ஊற்றிடுவேன். எந்த பதார்த்தம் செஞ்சாலும் மொதல் நாள் செய்தது மறுநாள் கீழே தூக்கி ஊற்றிடுவேன். பட் இங்கே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நான் செய்கிறதில்ல, 4 ரசம் கூட வீட்டில் வச்சு சாப்பிட்றேன். அம்மா வீட்டில் ரொம்ப சிக்கனமாக இருக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இருந்ததே கிடையாது. ஓகே, செலவு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே, அது வந்து அப்போ தெரியல எனக்கு, நான் அப்போ மேரேஜ் ஆகாமல் இருந்தேன், அப்போ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா சொல்கிறது புரியுது, அதிகமாக செலவு பண்ணால் நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, இப்போ நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே,
ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி நான் எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டேன் வீட்டில். ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். ஸோ வந்து எனக்கு சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்கும். ஸோ சண்டே லீவ் கிடைக்கும்போது 11 o'clock எந்திரிக்கிறது, நேரமாக எந்திரின்னு சொல்லுவாங்க, எந்திரிக்க மாட்டேன், 11 o'clock எந்திரிக்கிறது, அப்படியே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, நானே எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்குறேன், என் நானும் மனுஷி தானே, என்னையும் மனுஷியாக மதிக்க மாட்டேங்கிறையே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் இந்த சண்டேனா ஹெவி ஒர்க் இருக்கும்போது, ஏண்டா சண்டே வருது, ஏண்டா இப்படி சமைக்க சொல்கிறாங்க, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நான் அம்மாவை நினச்சி பார்ப்பேன், அம்மாவுக்கு அப்போ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், அம்மாவுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குது சார், யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 15 to 20 இயர்ஸ் அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லி எனக்கு வந்து சைட் டிஷ் இல்லாமல் எனக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது சார். அப்போ வந்து சொல்லுவாங்க, முடியல அடி, என்னால் பண்ண முடியலன்னு. அப்போ வந்து நான் சண்டை போடுவேன், ஏன்னா உன்னால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சண்டை போடுவேன் சார். இப்போ தனியாக ஒரு ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ யோசிக்கிறேன், ஐயோ அன்றைக்கே நம்ம அதை பண்ணோம், ஏன்னா இப்போ நம்மளால் பண்ண முடியல. முடியல சார், இந்த ஏஜுக்கு என்னால் முடியல. ஆனால் அந்த ஏஜுக்கு அம்மா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே அந்த பெயினை நான் இன்றைக்கி அனுபவிக்கும் போது தான் எனக்கு அது தெரியுது, அன்றைக்கி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அம்மாட்ட அப்படி சண்டை போட்டுருக்கூடாது அப்படின்னு இப்போ தான் சார் புரியுது. சார், நாங்கள் இருந்த வீட்டில் வந்து தண்ணி ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ அம்மா வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக தெரு முனையில் இருக்க இடத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து நான் நல்லா தூங்குவேன், அப்போ எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து, எங்க அவள் தலையில் இருக்க தலைவனியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எடுத்தோன்னே தலை டம்முன்னு ஒழுகும், உடனே டக்குன்னு மொழிப்பு வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மா வந்து என்னோட வேலையை நானே பார்த்துக்கணும். ஏன்னா உங்களை எழுப்புறக்கு அம்மா வச்சுருக்க டெக்னிக் அது, தலை நீ எடுத்துட்டா மொழிப்பு வந்துடும். தலை வந்து டம்முன்னு விழுகுமா, டக்குன்னு மொழிப்பு வந்துடும். அப்போது காலையில் எந்திரிச்சு நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். அதாவது பெரிய பிள்ளைங்கிறனால வீடு கூட்டி பாத்திரம் வைக்கி டீ போட்டு வைக்கணும், அம்மா தண்ணி பிடிச்சிட்டு வந்தோடனே டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அம்மா தண்ணி பிடிக்கவே 2 மணி நேரத்துக்கு மேலாகும். அதுக்கப்புறம் தலைவாணி பாய் இந்த துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு துவப்பாங்க. என்ன இந்த வேலை செய்யும் போது நான் வந்து சரியாக பாத்திரம்லாம் கழுவ மாட்டேன். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டிலலாம் போய் காமிப்பாங்க, இங்கே பாருங்கள் இவ எப்படி போய் பாத்திரம் கழுவியிருக்கா, இங்கே பாருங்கள் வீடு எப்படி கூட்டியிருக்கா. அப்போ எங்கள் அம்மா சொன்னது எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, என்ன திட்டக்கூட முடியாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் பொண்ணுக்கு 8 வயசாகுது, என் பொண்ணு வயசுக்கு எனக்கு வீடு கூட்டுது, தண்ணியெல்லாம் பைப்பை திறந்தாலே வரும், ஒரு குடம் சமைக்கிறதுக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து வர முடியல. அப்போ நினச்சி பார்க்குறேன், எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாகவே எங்கள் அம்மா வந்து தெருமுனையிலேருந்து தண்ணி இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்க உடம்பு எவ்வளோ வலிச்சிருக்கும். என் பொண்ணு பாய்த்தில் ஒண்ணி போடுது, நாங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அதுதான் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிது. அப்போ எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு கோபமாக வந்தது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட நான் அதை செஞ்சே தப்புன்னு, அதுக்காக சாரிம்மா. இப்போ இதெல்லாம் வந்து மகள் வந்து அம்மாவை பற்றி உணர்ந்தது. மகள் வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் மாறினதுன்னு எதை நீங்கள் உணர்ந்தீங்க? வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டான் சார். எழுந்து கொஞ்சம் ஏதாச்சும் நமக்கு செய்ய அப்படின்னா கூட எதுவும் செய்ய மாட்டான். காலேஜ் போகும்போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, எதுவுமே செய்ய மாட்டான். ஒரு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில், ஐயோ எழுந்து ஒரு தக்காளி சட்னி கூட வைக்க தெரியலையே, இந்த பொண்ணு போய் எப்படி போற எத்திரி என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.